இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 23 முதல் 28 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் பரிசேயர்களுடைய தர்க்கத்திற்கு, அவர்களுடைய குதர்க்கமான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவதை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கிறோம். ஓய்வு நாளை குறித்த பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டத்தை முன்னிறுத்தி பரிசேயர்கள் கேட்கிற கேள்விக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு நிகழ்வையே அவர்களுக்கு எடுத்துக்காட்டி இயேசு கிறிஸ்து விளக்குவதை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிறோம். இந்த பரிசேயர்கள் நாம் முன்பரே அறிந்தது போல எப்பொழுதுமே அவர்களுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், திருச்சட்டத்தை அறிந்து கொள்வது, திருச்சட்டத்தை பின்பற்றுவது, திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிவது என்பதல்ல. மாறாக திருச்சட்டத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை மடக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக காணப்பட்டது. ஆகவே அவர்கள் எங்கு சென்றாலும் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே காண்பித்து, இந்த சட்டம் இப்படி சொல்லுகிறது, ஆனால் நீர் இப்படி செய்கிறீரே என்று அவரை குழப்புவதற்காகவும், அவரை கேள்வி கேட்டு மடக்குவதற்காகவுமே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சட்டங்களை எந்த அளவிற்கு அறிந்திருந்தார் என்று சொன்னால், அவர்கள் எந்த திருச்சட்டத்தை வைத்து அவரை கேள்வி கேட்கிறார்களோ அதே திருச்சட்டத்திலிருந்தே அவர்களுக்கு அவர் பதிலை எடுத்துரைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் நம்மிடத்திலே பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு, இது இப்படி இருக்கிறதே, அது இப்படி இருக்கிறதே, இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று நம்மை குழப்புவதற்காகவும், நம்மை மட்டம் தட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும் பல கேள்விகளை பலர் எழுப்புவதுண்டு. ஆனால் இந்த காலை வேளையில் ஒன்றே ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் எழுப்புகிற கேள்விகளுக்கும் சரி, எப்பேற்பட்ட கேள்விகளுக்கும் சரி, வேதத்தில் தெளிவான பதில் உண்டு என்பதை மாத்திரம் நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே திருச்சட்டத்தை, அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இந்த இரண்டு ஏற்பாடுகளையும் நாம் தெள்ள தெளிவாக அறிந்திருந்தால் மாத்திரமே எப்பேற்பட்டவர்கள் கேட்கிற குதர்க்கமான கேள்விகளுக்கும் நம்மால் பதில் சொல்ல முடியும் என்பதை நாம் முதலாவது மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு வேதத்தை வாசிப்பதற்கு முடியவில்லையோ அவர்கள் எந்த விதமான தர்க்கத்திற்கும் தயாராக கூடாது என்பதை நாம் இந்த காலை வேளையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இந்த திருவிவிலியத்தை எந்த அளவிற்கு ஆழமாக, எந்த அளவிற்கு விசுவாசத்தோடு நாம் தியானிக்கிறோமோ, வாசிக்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்மால் அநேகருக்கு பதில் தர முடியும் என்பதை இந்த காலை வேளையில் நாம் நினைவில் கொள்வோம். வேதத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு, ஒரு சில அதிகாரங்களையும் ஒரு சில சம்பவங்களையும் மாத்திரம் புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் உள்ள தர்க்கவாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஆகவே மற்றவரிடத்திலே வாதாடுவதற்கு முன்பதாக, மற்றவரிடத்திலே தர்க்கம் செய்வதற்கு முன்பதாக, நாம் முதலாவது இறை வார்த்தைகளை தெளிவாக வாசித்து, அதை விசுவாசித்து, அதை தியானித்து நம்முடைய உள்ளத்திலே இருத்தி கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவரால் பதில் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான காரணம், அவர் 12 வயது சிறுவனாக இருக்கிற பொழுதே அவர் திருச்சட்டத்தை கற்கவும்,
திருச்சட்டத்தின் அறிவிலே வளரவும் அவர் பயிற்சி பெற்றிருந்தார். 12 வயதிலேயே அவர் அவ்வாறு திருச்சட்டத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார் என்று சொன்னால், 30 முப்பதிலிருந்து 33 வயது வரை அவர் எந்த அளவிற்கு இறை வார்த்தைகளின் மேல் புலமை பெற்றிருப்பார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை நாம் எந்த அளவிற்கு அறிகிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நமக்கு தெளிவு கிடைக்கும். இறை வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இறை வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதே அளவிற்கு நாம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படிப்புகளுக்கும் அஸ்திவாரமும் ஆணி வேரும் இறை வார்த்தைகளே என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை படித்தவர்கள் மாமேதைகள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த மாமேதைகளுக்கும் அந்த படித்த பட்டதாரிகளுக்கும் அந்த பல்கலைக்கழக அறிஞர்களுக்கும் தெரியாத காரியங்கள் இன்றைக்கு வேதத்திலே புதைந்திருக்கிறது என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது. அவர் விஞ்ஞானியாக இருக்கலாம், அல்லது வரலாற்று ஆசிரியராக இருக்கலாம், அல்லது பூகோளத்திலே அவர் நிபுணராக இருக்கலாம், அல்லது கணிதத்திலே அவர் மேதையாக இருக்கலாம், ஆங்கிலத்திலே புலமை பெற்றவராக இருக்கலாம், அவர் எப்பேற்பட்ட ஒரு பாடத்திட்டத்தில் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அவருக்கு தெரியாத காரியங்கள் வேதத்திலே இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே பிரபலமான அறிஞர்கள், பிரபலமான விஞ்ஞானிகள், பிரபலமான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவர்களுடைய மனம் போன போக்கிலே பேசி கொண்டிருந்தாலும் மறிக்கும் தருவாயில் அவர்கள் அனைவரும் நம் ஆண்டவரிடத்தில் சரணடைந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை மீறி ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் விரோதமாக பேசுகிறவர்களும் செயல்படுகிறவர்களும் தங்கள் மரணத்தை சந்திக்கிற பொழுதே அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு நம் ஆண்டவர் வல்லமை படைத்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து கோபப்படவும் இல்லை, இயேசு கிறிஸ்து தர்க்கம் செய்யவும் இல்லை, இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு அகலவும் இல்லை. மாறாக எந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்தை காண்பித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்ட விரும்பினார்களோ அதே பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பகுதியை அவர்களுக்கு காண்பித்து அவர்களுடைய வாயடைக்க செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யாரிடத்திலும் தர்க்கம் பண்ணுவதாலோ யாரையும் பகைப்பதாலோ யாரையும் விரோதிப்பதாலோ நமக்கோ கிறிஸ்துவுக்கோ எந்த நன்மையும் இல்லை. மாறாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய திருச்சட்டத்தை தெளிவாக அறிந்து அவருடைய வார்த்தைகளை நன்கு புரிந்து கொண்டு அதை ஆழமாக வாசித்து அதை இன்னும் அதிகமாக விசுவாசித்து நம்முடைய வாழ்வின் மையமாக இறை வார்த்தைகளை கொண்டு வருகிற பொழுது அது யார் கேட்கிற கேள்விக்கும் எப்பேற்பட்டவர்கள் கேட்கிற கேள்விக்கும் அவர்களை பகைக்காமல் நாம் அவர்களுக்கு பதில் சொல்லி அவர்களையும் ஆண்டவர் பக்கம் சேர்ப்பதற்கு அது நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இந்த அற்புதமான காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை அதிகமாய் வாசிப்போம். ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் மேன்மைகளை அதிகமாய் அறிந்து கொள்வோம். ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் வல்லமையை தெளிவாக புரிந்து கொள்வோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அநேகரை அவருக்கே ஆதாயமாக்குவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.